தேவனே இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் யாரும் அன்றவரையம் மும்மண்டை நெருங்க முடியாது நீர் ராஜா அதி ராஜா வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்விகளை நீர் தீர்மானம் பண்ணுகிறீர் கத்தாவை விளையாட்டினுடைய அன்றுவரை கருத்தாவை எந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்பது உம்முடைய தீர்மானமாக இருக்கிறது நீர் எங்களுடைய தீமை எல்லாவற்றையும் வகை கர்த்தாவே இந்த நாளிலும் கடத்தாவே நாங்கள் வெற்றி அடையத்தக்கதாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடத்தக்கதான கிருவைகளை தருவீராக இடையில் ஏற்படுகிற சோர்வுகள் ஆண்டு வரை இடையில் ஏற்படுகிற காரியங்களை கருத்து மாற்றியமைப்பீராக வெற்றி வீரரே அநேகம் பேருக்கு கருத்தாவை வெற்றிகளை கட்டளை இடுவீராக இயேசு முன வேண்டுகிற நல்ல பிதாவை நூற்றி முப்பத்தி ஒன்று ஐபிஎல் கிரிக்கெட் அருமையானவர்களே ஐபிஎல் கிரிக்கெட்டை பார்க்க போகிறோம் ஒன்றாவது வசரம் கர்த்தாவே நிறுதையும் இருமாப்பு உள்ளதில்லை எண்கண்கள் மேட்டுமே உள்ளவையிலும் அல்ல பெரிய காரியங்களில் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுறதும் இல்லை கருத்த பெரிய நேற்றைய தினத்தில் தான் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடந்து முடிந்து இருக்கிறது அதிலே கருத்தருக்குள் பெரிய எந்த அணி வெற்றி பெறும் என்று யாராலும் கணிக்க முடியாத ஒரு நிலை இருந்தது அந்த கிரிக்கெட் போட்டியிலே பார்க்கின்ற பொழுது ரெண்டு காரியங்கள் தான் அதிலே முக்கியமானதாக இருக்கின்றது ஒன்று சிக்ஸு இன்னொன்று அடுத்தபடியாக கேட்ச் இந்த ரெண்டு தான் அந்த கிரிக்கெட்டினுடைய முக்கியமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கிரிக்கெட்டை நேற்றைய தினத்தில் அங்கு முடிந்தாலும் தினசரி வாழ்க்கையிலே நாம் கிரிக்கெட் விளையாடி கொண்டு தான் இருக்கிறோம் அநேக நேரத்திலே பிசாஸ் நம்மளை கேட்ச் பிடித்து விடுகிறான் அவுட்டாகி போய் விடுகிறோம் அநேக துன்பங்கள் கஷ்டங்கள் பாடுகள் இவைகளிலே நாம் பிசாசுக்கு கேட்ச் கொடுத்து விடுகிறோம் ஆனால் அநேக நேரங்களிலே நாம் சிக்ஸும் அடித்து விடுகிறோம் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அந்த வசனத்தை முன்னிறுத்துகின்ற பொழுது நாம் சிக்ஸ் அடிக்கின்றோம் இங்கே சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்றுலே அண்ணன் சொல்லுகிறார் என் இறுதியை இருமாப்பு உள்ளதில்லை என் கண்கள் மேட்டுமே யானவைகளும் அல்ல என்று சொல்லுகிறார் எப்பொழுது நாம் கேட்ச் அந்த கிரிக்கெட்டில் பார்க்கின்ற போது அந்த பந்து நல்லா மேலே போய் கொண்டே இருக்கும் அந்த எல்லை கவுட்டுகளாக கேட்ச் பிடித்து விடுவார்கள் பொறுத்த ஒரு ஏமாற்றத்தோடு அந்த அணியினர் திரும்புவதை நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி கருத்துக்குள் பிரியமார்களே முதலாவது யார் கேட்ச் இங்கே பிடித்தார்கள் என்று பார்த்தால் யாருடைய கேட்சை ஆண்டவர் பிடித்தார் என்று பார்த்தால் மற்ற பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பார்க்கின்ற பொழுது ஒரு அருமையான வாலிபர் நன்றாக கொண்டிருக்கிறார் விசுவாச ஓட்டத்திலே நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறார் அந்த பந்தை விசுவாச பந்தை கரெக்டாக தான் அடித்து கொண்டிருக்கிறார் நல்லொழுக்கம்ங்கிற பந்து சரியாகத்தான் போய் கொண்டிருக்கிறது எல்லா கற்பனைங்கிற பந்து சரியாக தான் பந்து கொண்டிருக்கிறது தப்புனை கணம் பண்ணுவாயாக அந்த பந்து சரியாக அடிக்கிறார் பொய் சொல்லாதிருப்பாயாக அந்த பந்தை சரியாக அடிக்கிறார் ஆக கடைசியாக அந்த எல்லை கோட்டுக்குள்ளாக வருகிறது இப்பொழுது அவர் பந்து அடித்தும் அவருடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் அந்த சம்பவங்கள் எல்லை கோட்டுக்கிட்டே வருகின்ற பொழுது ஆண்டவர் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பத்தே பத்தொம்பது இருபத்தி ரெண்டிலே அந்த வாலிபனை கேட்ச் பிடித்து விட்டார் என்ன கேட்ச் பிடித்து விட்டார் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு அவுட் அந்த வாலிபர் அவுட் ஆகிவிட்டார் இன்றைக்கு பல நேரங்களிலே பல காரியத்திலே நீ சிக்ஸ் அடித்து கொண்டே இருக்கலாம் ஆனால் உன்னுடைய சகோதரிக்கு இறங்க வேண்டும் என்று தேவன் உன்னிடத்தில் கூறிக்கொண்டிருந்தாலும் நீ அங்கே கேட்ச் ஆகி விடுவாய் அதை செய்ய மறுத்து விடுவாய் ஒரு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு என்று தேவன் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருந்தாலும் வேதம் பண்ணி கொண்டிருந்தாலும் படார் என்று விழுந்து விடுவாய் இது கேட்ச் ஆகி விடுவாய் அந்த கிரிக்கெட் கேட்ச் மாதிரி அந்த வாலிபன் சரியான ஆனான் அவன் துக்கம் முடிந்தவனாக போய்விட்டான் அவன் நித்திய ராஜ்யத்துக்கு வந்து சேர முடியவில்லை கருத்திருக்கவில்லை கேட்ச் இவ்விதமாக இருக்க இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்று ஆண்டுகள் இந்த உலகத்திலே ஊழியர் செய்தார் அப்பொழுது அவர் சிக்ஸை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார் என்ன சிக்ஸ் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அவருக்கு ரிப்ளை அதாவது அவரை அவருடைய ஓட்டம் அவருடைய பேச்சுகள் அவருடைய செயல்பாடுகள் அவர் கிறிஸ்து என்கிறதற்கு அடையாளமாக தேடிக்கொண்டிருந்தார் பேதுரையும் கூப்பிட்டு கேட்டார் நீ என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் நீ தான் என்றான் கொஞ்ச நேரத்தில் அவன் கேட்ச் ஆகிட்டான் ஆண்டவர் சொல்கிறார் இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது அப்பாலே போது சாத்தானே கொஞ்ச நேரத்தில் அவன் கேட்ச் ஆகிட்டான் ஆனால் கடத்தலுக்கு பிரியமர்களே லூக்கா ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதி இருக்கிறார் அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் அங்கே பலவீனமாக இருக்கிறார் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பதற்காக வருகிறார் அந்த வீட்டை நோக்கி வருகின்ற வேளையிலே இப்பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்கிறார் அவர் சிக்ஸ் அடிக்கிறார் ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறான் பார்த்துறேன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல சிக்ஸ் அடித்தார் ஐயா ஆண்டவர் சொன்னாரே இஸ்ரோவே லூக்கா ஏழு ஒன்பதுன்னு சொன்னார் இஸ்ரோவே மேற்கொள்ளும் நான் இப்படிப்பட்ட சிக்ஸ் அடிக்கிறதுனா கூட அடிக்கவே இல்லைப்பா கரெக்டாக சிக்ஸ் அடித்தாப்பா நான் எதிர்பார்த்த விசுவாசத்தை கொடுத்தாப்பா என்மல் இருக்க நம்பிக்கையை வெளிப்படுத்தினாப்பா நான் கிறிஸ்தவங்கிறத ஒத்துக்கொண்டாக்கியா இதான் ஏன் செக்ஸ் வாழ்க்கையில் சிக்ஸு நூற்று காத்து பதி அடித்ததே சொல்கிறார் இஸ்ரோவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணலை ஏன் சீசர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணலை இன்றைக்கு நீங்கள் என்ன நீங்கள் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என் தேவைகளை நிறைவேற்றுவார் அதுதான் ஏ செக்ஸ் ஐயோ இப்படி ஆயிட்டேனே ஐயோ எனக்கு இப்படி நடந்துக்கிட்டே கேட்ச் உன்னை எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் நீ சிக்ஸ் அடித்து கொண்டிருக்கிறாயா இல்லை கேட்ச் பிடிபட்டு கொண்டிருக்கிறாயா ஆண்டோர் விட்டு தூர விலகி இருக்கிறாயா ஒரு சில காரியத்தில் நீ மாட்டிக்கொண்டு திரிகிறாயா நீ அதிலிருந்து வந்து தினசரி சிக்ஸ் அடிப்பதற்கு நாம் பழகிக்கொள்வோமாக அந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வதற்கு நாம் பழகிக்கொள்வோமாக ஜெப செய்வோம் ஆண்டவரே கடுத்தாவே கிரிக்கெட்லேயே கடுத்தாவே கேட்ச் இருக்கிறது ஆண்டவரே சிக்ஸ் இருக்கிறது ஆண்டுவரை நாங்கள் சிக்ஸ் அடிக்க வேண்டும் அன்றைக்கு நூற்றுக்கு அதிபதி சிக்ஸ் அடித்தார் கடுத்தாவே அந்த வாலிபன் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி போய் விட்டான் அன்றுவரை நாங்களும் ஆண்டவரே விசுவாச ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி புரிவீராக எங்களுடைய பலவீனங்களை எடுத்து போடுங்க கிடைத்தா மன்னிங்க கிடைத்தாவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் சிக்ஸ் அடிக்க உதவி செய்யுங்க பிரச்சகர் இயேசு மலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேனா